பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன ஒரு சர்ச்சை தெரியுது நீ பாக்குறீங்களா? எருசலேம், எருசலேமில் நின்று கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். எருசலேமிலையும் இது முக்கியமான ஒரு இடம். நீங்க பின்னால பாக்குறீங்களா, இதான் ஒலிவ மலை. ஒலிவ மலையில கெத்செமனே தோட்டம் இருந்தது இல்ல? இயேசு கிறிஸ்து அங்குதானே வந்து ஜபம் பண்ணினார். அந்த தோட்டம் இருந்த பகுதி தான் இந்த பகுதி. இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணின அந்த தோட்டத்துல, கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜபித்ததின் நினைவாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் இது. சர்ச் ஆஃப் ஆல் நேஷன் என்று அழைக்கப்படுகிறது. பல தேசத்தில் தெய்வ பிள்ளைகள் இதுக்கு காணிக்கை கொடுத்து கட்டி சர்ச் ஆஃப் ஆல் நேஷன் என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. 1924 இது கட்டப்பட்டு இருக்கிறது. உலகம் எங்குமிருந்து ஒரு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறார்கள். இங்கே வந்து ஜெபித்து விட்டு போகிறார்கள். நம்ம கூட வருஷந்தோறும் வரும்போது இங்கதான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மணி நேரம் டைம் கேட்டு, ஒரு மணி நேரம் வசனத்தை தியானித்து ஜெபிக்கிறதற்கு இந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்க கூட டூருக்கு வந்தா இது மாதிரி வந்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கலாம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் கொடுத்திருக்கிறார் என்றால், நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏதோ ஒரு காரியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இதை செய்வார், இதில் அற்புதம் நடக்கும், இந்த மாற்றத்தை காண்போம், இதற்கு முடிவு வரும் சொல்லி வருஷம் கடந்துகிட்டே போதே, முடிவு வருமா வராதா நீ கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாக முடிவு உண்டு. உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு உண்டு, உன் பாடுகளுக்கு முடிவு உண்டு, உன் துக்கத்திற்கு முடிவு உண்டு, உன் கவலைக்கு முடிவு உண்டு, உன்னுடைய போராட்டங்களுக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, அதனால விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொல்லும் போது, பிரதர், என் நம்பிக்கையே அற்று போகிறதுன்னு சொன்னாங்க. ஏன் சிஸ்டர் என்று கேட்டேன். என் கணவருக்காக 18 ஜெபிக்கிறேன், மதுபானம் குடித்து 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 என் வாழ்க்கையே பாழாய் போய்விட்டது. திருமணமான நாளிலிருந்து எனக்கு போராட்டம் தான். எப்படியாவது ஒரு மாற்றம் வரும், ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்கப்படுவார் என்று 18 ஜெபிக்கிறேன், ஆனாலும் ஒரு மாற்றம் இல்லையே. அவ்வளவுதான், இனி வாழ்நாள் முழுவதும் இந்த வேதனை தான் என்று ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். நான் சொன்ன, அப்படி இல்ல, நீங்க ஜெபிச்சிருக்க இத்தனை வருஷமாய் அந்த ஜப வீணாய் போகல, கட்டாயம் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. என் கணவர் ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்கப்படுவான்னு நம்பிக்கையோடு ஜெபித்தீங்களே, அந்த நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு, பயப்படாதுங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி ஜெபித்து அனுப்பினேன். சில மாதம் கழித்து வந்தாங்க. ஆண்டவர் என் கணவரை ரட்சித்து விட்டார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார், இப்ப பைபிள் வாசிப்பு ஜபம் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறார், என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியாய் சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்திற்காக ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக, கடன் பிரச்சனை மாறுவதற்காக, பிள்ளைகள் காரியமாக, ஊழிய காரியமாக, பிசினஸ் காரியமாக, நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்துல ஆசீர்வாதமான முடிவு உண்டு, அதனால சோர்ந்து போகாதங்க. ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாது, மகளே நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர், இந்த மகள், இந்த மகன் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் செய்த மகளை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.